பாக்கியலட்சுமி சீரியலில் கைவிட்டுப்போன போன பொருட்காட்சி சமையல் ஆர்டர் பழனிச்சாமி மூலமாக பாக்கியாவிற்கு திரும்ப கிடைக்கும் நிலை ஏற்படுகிறது அந்த ஆர்டரை எடுத்தவர் ஏற்கனவே இதற்காக கட்டிய பணம் ஒரு லட்சத்துடன் கூடுதலாக ஐம்பதாயிரம் கேட்கிறார் இதற்கு பாக்கியாவும் ஓகே சொல்கிறார் இதனையடுத்து பழனிச்சாமி பாக்கியாவிற்கு ஒரு லட்சம் கொடுப்பதாக சொல்லி சம்மதிக்க வைக்கிறான் பாக்கியா ஏற்கனவே இந்த சமையல் ஆர்டருக்காக கட்டிய ஒரு லட்சம் பணம் இரண்டு நாளில் கிடைத்த கையோடு பழனிச்சாமிக்கு தருவதாக சொல்கிறார் இதனிடையில் பாக்கியா வீட்டை விட்டு போய் இவ்வளவு நேரம் ஆகியும் வராததால் கோபி கடுப்பாகிறான் அவனிடம் உனக்கென்ன இதில் பிரச்சனை என கேட்டு ராமமூர்த்தி எழில் இருவரும் வாயடைக்கின்றனர் அதற்குள் ஈஸ்வரியும் வந்து காலையிடப் போன பாக்கியா இன்னும் காணோம் என சத்தம் போட்டுக்கொண்டிருக்கிறாள் அந்த நேரத்தில் பாக்கியா என்ட்ரி கொடுத்து சமையல் ஆர்டர் கிடைத்த விஷயத்தை சொல்கிறார் இதனால் எழில் அமிர்தா ராமமூர்த்தி ஹாப்பியாகின்றனர் ஆனால் கோபி ஈஸ்வரி இருவரும் ஷாக் ஆகின்றனர் அதன் பின்னர் இதற்காக ஐம்பதாயிரம் ரூபாய் கூடுதலாக கட்ட வேண்டும் என்பதை சொன்னதும் தான் பிரச்சனையே ஆரம்பமாகிறது ஆனால் பாக்யா அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் பணம் கட்டி ஆர்டர் எடுப்பதில் உறுதியாக இருக்கிறார் ராமமூர்த்தியும் பாக்யாவிடம் உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ பண்ணுமா என சொல்கிறார் அப்போது எழில் இதோ இருமா வந்துடுறேன் என சொல்லி விலையில் கிளம்புகிறான் அதனைத் தொடர்ந்து வீட்டுக்கு வந்த பாக்கியாவிற்கு ஐம்பதாயிரம் பணத்தை கொடுக்கிறான் பாக்யா வேண்டாம் என சொல்லியும் எழில் கட்டாயப்படுத்தி கொடுக்கிறான் அதன் பின்னர் கான்ட்ராக்ட் ஆர்டர் வாங்குவதற்கு பணம் கொடுக்க எழிலுடன் கிளம்பி செல்கிறார்கள் அங்கு பழனிச்சாமியும் ஆஜராகி விடுகிறார் அதனைத் தொடர்ந்து பணத்தை கட்டி ஆர்டர் பேப்பரை வாங்குகின்றனர் அதனைத் தொடர்ந்து பாக்கியா வீட்டிற்கு வந்து சந்தோஷமாக இது பற்றி அமிர்தா எழில் செல்வியிடம் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்போது கோபி வந்து உன்னால இதெல்லாம் பண்ண முடியாது என மட்டம் திட்டி பேசுகிறார் அதைத் தொடர்ந்து ஈஸ்வரியும் வந்து இது எதுவும் எனக்கு சரியா படல இந்த விஷயத்துல ஏதாவது நடந்துச்சுன்னா நான் உன்கிட்ட இனிமேல் பேசவே மாட்டேன் என சொல்கிறார் அதை பொருட்படுத்தாமல் பாக்கியா உறுதியுடன் இந்த ஆர்டரை முடிப்பேன் என்பதில் உறுதியாக இருக்கிறார் அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக ராதியா அங்கு வந்து பாக்கியாவிற்கு கையை கொடுத்து வாழ்த்து சொல்கிறார் இதை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்படுகின்றனர் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறதுங்கிறது அடுத்த வர எப்பிசோடில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மறக்கமண நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்